தொலைக்காட்சியின் இரவு செய்திகள் வழங்குவதற்காக வேதப்பிரியாத் செல்கிறார். முக்கிய செய்திகள். அதிமுக வேட்பாளர் திருச்செம்ப படிவத்தில் ஜெயலலிதா கைரேகை வைத்தது உண்மையா? தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடியும் ஜேட்லியும் இந்திய பொருளாதாரத்தை எச்சரித்து விட்டார்கள். பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹாவின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சிகள் வரவேற்பு. அரியலூர் மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டது ஏன்? ஆதிதிராவிடர் நல ஆணையம் பரபரப்பு தகவல். ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையில் சிசிடிவி கேமரா வைக்கப்படவில்லை. அப்பல்லோ நிர்வாக இயக்குநர் பிரதாப் ரெட்டி விளக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய இடைக்கால தடை. மோசடி வழக்கை முன்ஜாமீன் வழங்கியது உயர்நீதிமன்றம். தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலுக்கு 100க்கும் மேற்பட்டோர் பலி. காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக விஜயபாஸ்கர் பேட்டி. விரிவான செய்திகள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கைரேகை குறித்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது அதிமுக வேட்பாளர்களுக்கு சின்னம் வழங்குவது தொடர்பான அங்கீகார கடிதத்தில் ஜெயலலிதாவின் கையெழுத்துக்கு பதிலாக அவரது இடது கைரேகை விரலின் ரேகை பதியப்பட்டு இருந்தது. ஆனால் ஜெயலலிதா கைரேகை அவரது சுய நினைவோடு பதியப்பட்டதா என்பதை விசாரிக்க வேண்டும் என திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் சரவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை இன்று விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் முதன்மைச் செயலர் அக்டோபர் 6 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். அவரது உடல்நிலை குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் ஜெயலலிதா கைரேகை வைத்த விவகாரம் அப்போது பெரும் புயலை கிளப்பியது. இந்த நிலையில் திண்டுக்கல் சீனிவாசன், கே சி வீரமணி உள்ளிட்டோர் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் அமைச்சர்கள் யாரும் பார்க்கவில்லை என்றும், அதே நேரத்தில் செல்லூர் ராஜு போன்றவர்கள் ஜெயலலிதாவை சந்தித்ததாக கூறி முரண்பட்ட தகவல்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜெயலலிதாவின் கைரேகை சம்பந்தமான வழக்கில் உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்டிருப்பது அதிமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் வீழ்ச்சி குறித்து பிரதமர் மோடிக்கு எதிராக பேசிய பாஜக மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அரசு நிதியமைச்சராக இருந்தவர் யஷ்வந்த் சின்ஹா. பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவர் இந்தியாவில் சிறந்த நிதியமைச்சர்களில் ஒருவராக பார்க்கப்படுபவர். ஆங்கில நாளிதழில் இவர் அன்று எழுதியுள்ள ஒரு கட்டுரையில் பிரதமரும் நிதியமைச்சரும் எப்படியெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை சிதைத்துள்ளனர் என்றும் விரிவாக எழுதியுள்ளார். இந்தியாவில் வறுமை அதன் கடைசி நிலைக்கு வந்துவிட்டது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியதை சுட்டிக்காட்டிய சின்ஹா, அந்த பொய்யை காப்பாற்ற ஒரு டைம் வேலை பார்க்கிறார் அவரது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி என விமர்சித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுவாக கட்டமைக்க கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பை ஜேட்லி தவறவிட்டதன் விளைவு தற்போது பொருளாதாரம் சேர்ந்துவிட்டது என குற்றம் சாட்டினார். கச்சா எண்ணெய் விலை மிக மந்தமாக இருந்தபோது அதை சரியாக பயன்படுத்தாமல் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வீணடித்து விட்டார். இந்திய பொருளாதாரம் இப்போது தவறான நிலையிலிருந்து மோசமான நிலைக்கு போய்விட்டது என்றும் அதற்கு பண மதிப்பிழப்பு ஒரு முக்கிய காரணம் என சாடியுள்ளார். சின்ஹா ஜிஎஸ்டி வரி மோசமாக உருவாக்கப்பட்டு மிக தவறாக நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் இந்திய பொருளாதாரத்தின் வீழ்ச்சி குறித்து பிரதமர் மோடிக்கு எதிராக பேசிய யஷ்வந்த் சின்ஹாவுக்கு முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் பாராட்டு தெரிவித்துள்ளார். மருத்துவ இடம் கிடைக்காமல் மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டதற்கு வெளியிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய துணைத் தலைவர் முருகன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனிதா தற்கொலை குறித்து விசாரிக்க மேலும் 15 நாட்கள் அவகாசம் கோர உள்ளதாக கூறினார். மருத்துவ இடம் கிடைக்காததால் வேறு படிப்புக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்ட அனிதா ஏன் தற்கொலை செய்தார் என்பது மர்மமாக உள்ளது எனவும், தற்கொலைக்கு யாராவது தூண்டினார்களா என்பதை விசாரிக்குமாறும் மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவிட்டுள்ளதாக முருகன் கூறியுள்ளார்.
ஆக்சுவலா எனக்கு இப்பதான் எனக்கு இன்னைக்கு நாங்க வந்து 15 நாள் கேட்டிருந்தோம். நான் வந்து இன்னைக்கு தான் சென்னை வந்திருக்கேன். சென்னைக்கு வந்ததுனால எனக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த இன்ட்ரீம் ரிப்போர்ட்ல விசாரணையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் முழுவேடையில. அந்த அனலைசிஸ் ரிப்போர்ட்டுக்காக நாங்க வெயிட் பண்றோம், மெடிக்கல் அனலைசிஸ் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றோம். அந்த ரிப்போர்ட் அப்படின்ட்டு எங்களுக்கு இப்போ இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்த முழு ரிப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைச்ச உடனே நான் இன்னும் ஒரு 15 நாள் அவங்களுக்கு இல்லை 15 நாளில் முழு ரிப்போர்ட்டும் வேணும் அப்படின்றத இன்னைக்கு இது பேஸ் பண்ணி லெட்டர் அனுப்ப போகிறோம். அந்த முழு ரிப்போர்ட் எஸ்பிக்கு, எஸ்பி அரியலூர், முழு ரிப்போர்ட்டு கிடைச்ச உடனே எங்களுடைய பரிந்துரைகளை நாம் மாநில அரசுக்கு தெரியப்படுத்துவோம். அனிதாவிற்கு வெளியில் இருந்து ஏதோ ஒரு சக்தி அழுத்தம் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டியுள்ளதாகவே தான் சந்தேகப்படுவது கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பல்லோவில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த அறையில் சிசிடிவி கேமரா வைக்கப்படவில்லை என அப்பல்லோ நிர்வாக இயக்குநர் பிரதாப் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதா மரணம் குறித்து டெல்லியில் பேட்டியளித்த அப்பல்லோ நிர்வாக இயக்குநர் பிரதாப் ரெட்டி, ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற அறையில் சிசிடிவி கேமரா இல்லை என்றும், மருத்துவமனை பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை தங்களிடம் உள்ளதாக கூறியுள்ளார். விசாரணை ஆணையத்திடம் தங்களிடம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிப்போம் என்றும், இடைத்தேர்தலின் போது வேட்பாளரை அங்கீகரிப்பதற்காக ஜெயலலிதாவிடம் கைரேகை பெறப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜெயலலிதா என்ன சாப்பிட்டார், எந்த மாத்திரைகளை உட்கொண்டார், அவரை யார் யார் சந்தித்தனர் என்பது தொடர்பான கேள்விகளுக்கான பதில் தங்களிடம் பத்திரமாக கோப்புகளில் உள்ளது என்றும், விசாரணை ஆணையத்திடம் அனைத்தையும் வழங்குவோம் என பிரதாப் ரெட்டி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவி வந்த டெங்கு காய்ச்சல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சமீபத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர். அதேபோல் மாநிலம் முழுவதும் டெங்கு காய்ச்சலுக்கு 500க்கும் மேற்பட்டோரது உயிர்கள் காவு வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் வெறும் 47 பேர் மட்டுமே உயிரிழந்ததாக பொய்யான தகவலை வெளியிட்டு மக்களை ஏமாற்றியுள்ளது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வரும் டெங்கு உள்ளிட்ட மர்ம காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசின் அலட்சிய போக்கால் சிறுவர் சிறுமிகள் உயிரிழந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் டெங்குவை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. காய்ச்சல் பாதிப்பு எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் பொது சுகாதாரத்துறை கணக்கெடுத்து வருகிறது. மக்கள் நெருக்கம் மிகுந்த சென்னையில் தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று செல்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதால் சுகாதாரத்துறை செய்வதறியாது திணறி வருகிறது. காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், காய்ச்சல் ஏற்படுவதை தடுக்க அரசு பொற்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் காய்ச்சலுக்கு தனியறை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரத்தில் என்ன காய்ச்சல் என்பதை சொல்லிவிடுவதாகவும் அமைச்சர் கூறினார். பண மோசடி வழக்கில் அக்டோபர் 3 தேதி வரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி மீது வேலை பங்கி தருவதாக 4 கோடி மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அவரை கைது செய்ய போலீசார் முயற்சித்தனர். இதனையடுத்து செந்தில் பாலாஜி முன் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த வாரம் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை இன்று விசாரித்த அரசு தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தந்தால் தலைமறைவாகி விடுவார் என்று அரசு வக்கீல் கூறினார். ஆனாலும் செந்தில் பாலாஜி அக்டோபர் 3 வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனால் கைது நடவடிக்கையிலிருந்து தற்காலிகமாக தப்பியுள்ளார் செந்தில் பாலாஜி.
ஸ்ரீபா ஆதித்தனாரின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு தேமுதிக சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழர் தந்தை ஸ்ரீபா ஆதித்தனாரின் 113வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தேமுதிக சார்பாக தலைமை நிலைய செயலாளர் ப பார்த்தசாரதி, இளைஞர் அணி துணைச் செயலாளர் கு நல்லத்தம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் 5000 மக்கள் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சிபா ஆதித்தனார் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் இவ்வாறு கூறினார். இன்னைக்கு ஒரு 5000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு ஊடகத்தில் செய்தி வருது. டெங்கு காய்ச்சல் மூலமாக பெரியார் மாவட்டத்தில் மட்டும், ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய 60க்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட தினம் ரிப்போர்ட் ஆகுது குழந்தைகள் சாகுறாங்கன்னு. அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் டெங்குவை ஒழிப்பதற்கும் உரிய மருந்துகளை அங்கே கிடைக்க செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் கடந்த ஓராண்டு காலமாக செயல்படாமல் உள்ள தமிழக அரசை கண்டித்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு பதவியை தக்க வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி வரும் எடப்பாடி அரசு நீட் தேர்வு, விவசாயிகள் பிரச்சினை, அரசு ஊழியர்கள் கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தமிழகமே போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் செயல்படாமல் உள்ள தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் விவசாயிகள் கோமாளிகள் போல் முகமூடி அணிந்து தெர்மாகோலுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் வருகை புரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்காததால் முகமூடிகளையும் தெர்மாகோல்களையும் அங்கேயே போட்டு உடைத்து எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். விவசாய குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திலிருந்து கோமாளி வேஷம் போட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தமிழக அரசு ஒரு வருஷமா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த இதுவும் செய்யலை. அதனால இந்த கோமாளி அரசு உடனே ராஜினாமா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு குடிமராமத்துக்காக வேண்டி 400 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. இது எந்த பகுதிக்குமே பணம் வந்து சேரலை. அதுக்கு நீதி விசாரணை வேணும். அது இல்லாமல் உடனடியாக சம்பா சாகுபடிக்காக மேட்டூரை திறக்கணும்னு கேட்டுக்கிறோம். அது இதுவரை காலதாமதப்படுத்துறதுக்கு இந்த தமிழக அரசை கண்டிக்கிறோம். இவங்க கர்நாடகத்திலேயே அல்லது மத்திய அரசுக்கு 37 MPயை வச்சுக்கிட்டு எந்த அழுத்தமும் கொடுக்கல. உடனடியாக அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு இது கொடுக்கணும்னு நாங்கள் தண்ணி வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். மேட்டூர் அணையை திறக்க வலியுறுத்தி கும்பகோணம் உதவி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் தஞ்சையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் தடையை மீறி நுழைய முயன்ற அவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. அந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வானிலை ஆய்வு மண்டலம் சொல்லியிருக்காங்க சராசரி அளவை விட கூடுதலாக மழை பெய்யும். இதற்கு பிறகு தண்ணீர் திறந்து சாகுபடி பணிகள் மேற்கொண்டா பயிர்கள் இளம் பயிராக இருக்கும் போது வடகிழக்கு பருவமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு முழுவதும் பயிர்கள் பாதிப்பு என்பது ஏற்படும். எனவே அதிலிருந்து பயிர்களை பாதுகாக்கணும்னா இப்போதான் இதான் சரியான தருணம். இன்னும் முன்கூட்டியே தண்ணி திறந்துருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத அரசாங்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் எப்படியாச்சும் நீடிக்கணுங்கிறதுல தான் கவனம் செலுத்துகிறாங்களே ஒழிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்கொலை, விவசாயத்தை பற்றி, விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் தொகை கொடுக்குறத பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. எனவே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தை தட்டி எழுப்பக்கூடிய வகையில் தான் பயிர் காப்பீட்டு தொகை வழங்க வேண்டும், மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூரில் ஊர்வலமாக சென்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கேட்டு மனு கொடுத்த அனைவருக்கும் உடனடியாக வரிசை அடிப்படையில் அவளுக்கு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும். அதில் தண்டல் முறையை ஒழிக்க வேண்டும். 3 லட்சம் கொடுத்தா உடனே
கொடுப்பது தோட்டக்கலை மூலமாக பல்வேறு துறைகள் மூலமாக கொடுக்கப்படுவதை தடுத்து அவர்களுக்கு உள்ள இலவச மின்சாரம் வரிசைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அரசு உடனே நிறைவேற்றணும், அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டங்களில் இது போராட்டங்கள் நடத்துவதற்கு எங்களை தூண்டுதல் பண்ற மாதிரி தான் இருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி நாகப்பட்டினம் வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடவில்லை என்றால் மாவட்டம் முழுவதும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்தனர். தமிழகத்தில் மின்வெட்டு, வறட்சி மற்றும் அரிசி விலை ஏற்றம் காரணமாக இந்த ஆண்டு ஆயுத பூஜை பண்டிகையில் பொறிக்கடலை வியாபாரம் கலைந்துவிட்டதாக பொறிக்கடலை வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபற்றி ஒரு சிறப்பு தொகுப்பினை காணலாம். தமிழர்களின் பண்பாட்டில் இறை வழிபாடு என்பதை காலந்தோறும் துன்று தொட்டு சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். பண்டிகையில் தேங்காய், வாழைப்பழம், பூக்கள், சந்தனம், குங்குமம் போன்ற பொருட்களை வைத்து படைப்பது வழக்கமாக இருக்கிறது. அதிலும் ஆயுத பூஜையின் போது பொறிக்கடலையை வைத்து படைப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே ஆயுத பூஜையின் போது பொதுமக்கள் அனைவரும் பொறிக்கடலையை கட்டாயமாக வாங்கிச் செல்வார்கள். கரூரில் துணிக்கடைகள், கொசுவலை விற்பனை மையங்கள், பேருந்து உதிரி பாகம் தயாரித்தல் மற்றும் அதை சார்ந்துள்ள உப தொழில்கள் நடத்துவோர், இன்னும் பல்வேறு தொழிலில் ஈடுபடுபவர்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தங்களது தொழில் கூடங்களில் தொழிலாளர்களுடன் பொறிக்கடலை வைத்து படைத்து வருகின்றனர். இதனால் இங்கு பொறிக்கடலை தொழிலில் அதிகமாக தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பொறிக்கடலை வியாபாரிகள் கரூரில் சுற்றுப்புற சூழலுக்கு சீர்கேடை விளைவித்த 450 மேற்பட்ட சாயப்பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இழுத்து மூடியதாலும், மின்வெட்டு பிரச்சனையால் தொழில் கூடங்கள் தொழில்கள் நடைபெறாததாலும், அண்மையில் அரிசி விலை ஏற்றம் அடைந்ததாலும் பொறிக்கடலை வியாபாரம் இந்த ஆண்டு பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். கேப்டன் செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் ராஜசேகருடன் ஆசை தம்பி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:00 உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.